ஏய் பொம்மியம்மா உனக்கு என்னடி பாரு, நான் வர மாட்டேன், வர மாட்டே. ஏய் உன்ன பெத்த தாய் வாடி வீட்டுக்கு போலாம். நீ பெக்காத போ. மாளிகை மகளே, ஏட்டை மகளே,
ஏண்டாவைக்கா மாமனாரே வீடு போய் சேரும். சீதை என்று பெண் பிறந்தால் அழிந்தது லங்கை. அகலகை என்று பெண் பிறந்தால் அழிந்தான் தேவேந்திரன். சரி, அதனால இந்த பொம்மி என்று பெண் பிறந்தால் இந்த பொம்மண்ணன் என்று நீங்க வீணாக உங்களுடைய உயிரை இழந்து விடாதீர்கள். வீடு போய் சேர்ந்து விடும், உயிரை விட்டு விடாதீர்கள். அழியில அது மட்டும் இல்லாம அகலிகையினால தேவேந்திரன் அழிஞ்சான் உண்மைதான். ஆனா வந்து தேவேந்திரன் தவறு செஞ்சான். அகலிகையும் கணவராகப்பட்ட கௌதம ரிஷி போல அவதாரம் எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்ததுனாலதான் அந்த சாபம் அவனுக்கு வந்தது. அவனவன் செய்தவனே அவனவன் வந்து சேரும். அதனால என்னுடைய கணவர் கள்ளம் கவனம் இல்லாதவர், இவருக்கு எந்த பாவம் நேராது. மரியாதையாக எங்க பொண்ணு என் கூட அனுப்பி இத்துடன் போய்விட்டால் உயிரும் உங்களுடைய படைகளும் தப்பிவிடும். சக்கிலி பையனும் மாதிரியுமான கொஞ்சமாவது வெக்கமா இருக்குதா? இதோ ஆகாயத்துக்கு ஒரு உரிமை, இந்த பூமிக்கு ஒரு உரிமை, இறுதியாக இருக்கும் கங்கைக்கு ஒரு பொறுமை இருக்கிறது. இந்த மூணு பொறுமை தான், இது மூணு மீறி இருக்கணும் உயிர் மீது ஆசை இருந்தால் வந்த வழி விட்டு வராத வழி ஓங்கார கூச்சல் விட்டு ஓடிவிடு. இல்லையே உயிர் ஜமன் பதி சேர்த்து விடுவன் ஜாக்கிரவன். என் வழியில் நீதான் குரக்கியவனுடைய பட்டை பட்டாளத்துடன் வந்திருக்கிறாய். இறுதியாக எச்சரிக்கிறேன், உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் இந்த முத்து வீரன் கையால் நீ மடிந்தாய் என்ற ஒரு சரித்திரம் உருவாக கூடாது. அப்படி முடிந்தால் எடுவாளை தொடுப்போர்.